நானும் அஸ்வினும் ஒரு பெட்டு வச்சோம், அதில் நான் தோத்து போயிட்டேன். அதனால பாலட பிரதமன் நான் பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை நான் வின் பண்ணியிருந்தேன்னா என்னோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஷாப்லேருந்து 5 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். மேபி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ வில் கெட் இன் டு த ரெசிபி. பாலட பிரதமன் செய்ய போகிறேன். பாலடங்கிறது வந்து ரைஸில் செய்கிறது தான், நம்ம வீட்டில் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால ரெடிமேடாக வாங்கிக்கிறது. இது வந்து நான் ஒரு பிடி, இவ்வளோ ஒரு பிடி எடுத்திருக்கேன். அரிசியில் பாயசம் செய்ய போகிறீங்கன்னா அரிசியும் இந்த மாதிரி பச்சரிசி ஒரு பிடி, அது ரெட் ரைஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நல்லா கை நிறைய எடுத்துக்கோங்க. அப்புறம் சர்க்கரை வந்து பொடிச்சிருக்கேன், இது வந்து ஒரு கிளாஸ், இந்த நம்ம ஆர்டினரி காஃபி குடிக்கிறது கிளாஸில் ஒரு கிளாஸும், அதோட இன்னொரு அரை கிளாஸும், 1.5 கிளாஸ். இது பால் பாயசம், தட் இஸ் அரிசி பாயசம் செய்கிறதானாலும் இப்படி ஒரு பிடி அரிசிக்கு 1.5 கிளாஸ் சர்க்கரை. அப்புறம் 1 லிட்டர் பால், 1 லிட்டர் பால். அந்த 1 லிட்டர்லேருந்து 150 ml வந்து நம்ம இதில் ஊற்றணும். இதில் வந்து 150 ml ஆல்ரெடி தண்ணி எடுத்திருக்கேன். எப்போ மாதிரி சாதத்துக்கு தண்ணி வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் வந்து பாலடை 300 ml மில்க்கில், கொஞ்சம் 300 ml 150 தண்ணி 150 மில்க் விட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ குக்கரில் வந்து விசில் வந்தாச்சு, விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 minutes வேகட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். நான் பால் பாயசமும் இப்படி தான் பண்ணுவேன், சேமியா பாயசமும் இப்படி தான் பண்ணுவேன், குக்கரில் வச்சுருவேன். ஐ ஷோ யூ கலர் எப்படி ஆகிறது காமிக்கிறேன். வேதுக்கு ஹேர் கட் கொடுக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் காலியாக தான் இருக்கு, நத்திங் மச், நோபடி. இப்போ வந்து குக் ஆயாச்சு, நல்லா பாலடை நல்லா குக் ஆயாச்சு. இன்னும் பால் விட போகிறேன், அப்புறம் ஒரு 1/2 hour திருப்பியும் வேக வைப்பேன். முதல்ல ஹையில் வச்சுட்டு அப்புறம் ஒரு விசில் வந்ததும் கம்மி பண்ணிடுவேன். ஹைனா ரொம்ப ஹை வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேம். ஸோ லாஸ்ட் டைம் வந்தப்போ நாங்கள் நிறைய வந்தோம் இந்த மாலுக்கு, ரொம்ப பக்கத்தில் வீட்டிலேருந்து. இந்த வாடி வரவே இல்லை, ஷாப்பிங் எல்லாம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, யாருமே அந்த ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. பட் ஐ திங்க் பீப்புள் ஹவ் ஸ்லோலி ஸ்டார்டட், கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாச்சு. நான் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு 1.5 கிளாஸ் சர்க்கரை போட்டிருக்கேன். அது வந்து நிறைய சுகர் இருக்காது, பாகமாக தான் இருக்கும். சர்க்கரை போட்டால் அது கொஞ்சம் இப்படி தண்ணி ஆகும். இன்னும் இது குறுகிறதுக்கு 1 மணி நேரம் லோ ஃப்ளேமில் வேகணும், அப்படியே குறுகி வரும். காமிக்கிறேன், மூடி வைக்கிறதுக்கு முன்னால் நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன், ஸோ தட் பால் பொங்கி வெளியே வராது. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். பிறந்து 6 மந்த்ஸில் பேண்டமிக் வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் அவரை ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிகிட்டே வந்தது கிடையாது. எவ்வளோ குழந்தைகள் எல்லாருமே வந்து வெளியே போகாமல் மற்ற குழந்தைகளோட விளையாடாமல் அப்படியே லைஃப் எவ்வளோ மாறிடுச்சு இல்லையா. ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் வில் கோ பேக் டு நார்மல் அகேன். பட் இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது, கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. டோன்ட் மெஸ் அப் வித் நேச்சர்ங்கிறத நம்ம எல்லாருமே உணரணும். 1 hour ஆச்சு குக்கரில் வச்சுட்டு. சாதாரணமாக பாலை வெளியே வச்சு குறுக்கினா அவ்வளோ கஷ்டம், நம்ம கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு அடியில் பிடிக்கும்,
இது ஒன்றுமே கிடையாது, குக்கரில் வச்சு லோ ஃப்ளேமில் பார்த்தீங்களா கலரை. நான் எல்லா பாயசமும் இப்படி தான் பண்ணேன். ரெட்டு கலராக இருக்குது பாருங்கள், பால் குறுகி அப்படி ஒரு ஃப்ளேவர் வருது. ஒன்றுமே இல்லை, எவ்வளோ சிம்பிளாக பண்ணேன் பாருங்கள். பாலட பிரதமன், பாலடை வந்து சாஃப்டாக பட்டர் மாதிரி அழியுது வாயில், பால் நல்லா குறுகியிருக்கு, சக்கரை பாகமாக இருக்குது. ஸோ பண்ணி பாருங்கள், பாலடை பிரதமன் இஸ் எ டெலிகசி. இந்த சத்யா சொல்லுவோம் இல்லையா, எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பிரதமன் இருந்தால் அவ்வளோ ஒரு யூனோ இட்ஸ் சப்போஸ் டு பி, பீப்புள் வில் வே டு ஹாவ் பிரதமன். சக்க பிரதமன் பண்ணுவாங்க, அப்புறம் பாலட பிரதமன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, நான் பால் பாயசம் பண்ணும்போதும் இதில் தான் குக்கரில் தான் வைப்பேன்னு சொன்னேன் இல்லையா. நம்ம வெளியே வச்சு கிண்டிட்டு இருந்தோன்னா அது அடியில் பிடிக்காமல் பார்க்கணும், ரொம்ப நேரம் 2-3 hours குறுகினா தான் இந்த கலர் வரும். குக்கரில் வைக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், பட் இதில் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா பால் திரிஞ்சு போகாமல் இருக்கணும். அதுக்காக தான் முதல்ல கொஞ்சம் தண்ணியிலையும் பால்லையும் வச்சு அந்த அரிசியாக இருந்தாலும் சரி பாலடையாக இருந்தாலும் சரி வேக வச்சிடுறது. அப்போ சக்கரை போடக்கூடாது, போட்டால் திரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பாலை ஊற்றிட்டு அது நல்லா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் வச்சு அப்புறம் சக்கரையை போட்டு அது தண்ணி ஆகும் இல்லையா, மறுபடியும் வைக்கும்போது தான் நிறைய நேரம் வைக்கணும். ஸோ 3 stages பண்ணோம், முதல்ல குக் பண்ணுறது, அப்புறம் மறுபடியும் பாலை ஊற்றிட்டு அரை மணி நேரம் வைக்கிறது, அப்புறம் சர்க்கரையை போடுறது, சர்க்கரையை போட்டு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1 hour நல்லா சிம்மில் வைக்கிறது. ஸோ சூப்பராக இருக்கும், பண்ணி பாருங்கள். பால் மட்டும் தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் முதல்ல பாலை தனியாக காய வச்சுடுங்க, பாயில் வந்ததும் அதுக்கப்புறம் இதில் ஊற்றுங்க. ஓகே, ஹாவ் ஃபன், டேக் கேர், ஸ்டே சேஃப். வணக்கம்.